வேளாண்மை, கைத்தொழில், மீன்பிடி, சிறு கைத்தொழில்கள், கைப்பணி வேலைகள், குடிசை கைத்தொழில்கள், சுய வேலை வாய்ப்பு, பார்ப்பண்ணை கைத்தொழில்கள் போன்ற பல்வேறு பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் மாகாண அலுவலர்களூடாக கடன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இவற்றை விட இலங்கை மத்திய வங்கி தொடர்பான விழிப்புணர்வுகளை மாணவர்களிடையேயும் மக்களிடையேயும் அதிகரிக்கும் நோக்குடன் மாகாண அலுவலகங்கள் பல்வேறு செயற்திட்டங்களையும் திட்டி நடைமுறைப்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் பாடசாலை மாணவர்களிடையே தூய நாணயத்தால் தொடர்பான கருத்தரங்குகள், தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்கள் போன்ற திட்டங்களினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள், அங்கீகரிக்கப்படாத நிதி நிறுவனங்களில் வைப்பு செய்வதனால் ஏற்படுகின்ற பாதகமான விளைவுகள், தொழில் தேர்ச்சி அபிவிருத்தி மத்திய வங்கியின் கொடுக்கடன் திட்டங்கள், மாணவர்கள் ஆசிரியர்களுக்கான கருத்தரங்குகள் போன்றவை மாகாண அலுவலகர்களால் நடத்தப்பட்ட மக்கள் நலன் கருதிய திட்டங்களில் முதன்மையானவையாக காணப்படுகின்றன. இந்த தகவலோடு நாங்கள் இன்றைய அரையிறுதி சுற்று போட்டிக்குள் நுழையலாம். இன்றைய அரையிறுதி சுற்று போட்டியிலும் காலிறுதி சுற்று போட்டியிலே வெற்றி பெற்ற இரண்டு பாடசாலை அணிகள் பல பரீட்சை நடத்த காத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே களுத்துறை மாவட்டத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தி பேருவளை அல் ஹுமைசரா தேசிய பாடசாலையினரும், வவுனியா மாவட்டத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தி சைவ பிரகாச மகளிர் கல்லூரியும் இன்றைய அரையிறுதி போட்டி நிகழ்ச்சியிலே களம் காணுகிறார்கள். மாணவர்களின் விவரங்களையும் நாங்கள் பார்த்து விடலாம். அந்த வகையிலே களுத்துறை அல் ஹுமைசரா தேசிய பாடசாலையின் அணி தலைவராக இங்கே வருகை தந்திருக்கிறார் எம் என் எம் ஆசிப், ஏ எச் எம் ஆமீர், MHM ஹமீஸ். இவர்களோடு போட்டியிடுகிறார்கள் வவுனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரியின் அணி தலைவியாக இங்கே வந்திருக்கிறார் எஸ் லவீனா, என் கீர்த்தனா, எஸ் சுரேகா. ஆம், இந்த மாணவர்களின் அறிமுகத்தோடு நாங்கள் இன்றைய அரையிறுதி சுற்று போட்டி நிகழ்ச்சியிலே நடுநிலைமை வகிக்க காத்திருக்கின்ற நடுவர் குழாத்தினரையும் பார்த்து விடலாம். இலங்கை மத்திய வங்கியின் மாகாண அலுவலகங்கள் கண்காணிப்பு திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் திரு வி பாஸ்கரன் அவர்கள், இலங்கை மத்திய வங்கியின் மாகாண அலுவலகங்கள் கண்காணிப்பு திணைக்களத்தின் துணை பணிப்பாளர் திரு ஜே எம் அமீர் அவர்கள், இலங்கை மத்திய வங்கியின் வங்கி மேற்பார்வை திணைக்களத்தின் மூத்த உதவி பணிப்பாளர் திரு ஜி ஏ ஜே சி ரெனி அவர்கள். இவர்களோடு இன்றைய போட்டி நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிறார்கள் இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபையின் செயலாளரும், இலங்கை வங்கியாளர் நிர்வாகத்தின் உதவி தலைவரும், இலங்கை மத்திய வங்கியின் உதவி ஆளுநருமான திரு பி சமரசிறி அவர்கள். இன்றைய போட்டி நிகழ்ச்சியின் சுவாரஸ்யத்தை அதிகரிக்க மாணவர்களிடையே வினாக்களை தொடுப்பதற்காக நான் அழைப்பது சிரேஷ்ட ஊடகவியலாளர் திருவாளர் எஸ் விஸ்வநாதன் அவர்கள். வணக்கம் திருவாளர் விஸ்வநாதன் அவர்களே. வணக்கம். முதலாம் சுற்று மின் கருவியை அழுத்துவதன் மூலமான சுற்றாக இருக்கிறது. இரண்டு குழுக்களுமே நீங்கள் நாணய சுழற்சியில் ஈடுபட்டிருந்தீர்கள். அந்த வகையிலே நாணய சுழற்சியிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அல் ஹுமைசரா தேசிய பாடசாலையினர். இவர்களே இந்த முதலாம் சுற்றின் முதலாவது வினாவுக்கான விடையினை அளிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். இரண்டு அணிகளுக்குமே பொதுவில் 200 புள்ளிகள் உங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கான வினாக்களுக்கான சரியான விடையினை நீங்கள் தெரிவிப்பதன் மூலம் அந்த புள்ளிகளை தக்க வைத்துக் கொள்வதும் மேலதிகமாக புள்ளிகளை கூட்டிக் கொள்வதும் உங்களது பொறுப்பாக இருக்கிறது. முதலாம் சுற்று 10 வினாக்களை கொண்டதாக இருக்கிறது. இரண்டு குழுக்களிலுமே உள்ள 6 போட்டியாளர்களும் ஒவ்வொருவருக்கு ஒரு வினா என்ற வீதத்திலே நீங்கள் திரையில் தெரிவது போன்று உங்களுக்கு விரும்பிய இலக்கத்தினை தெரிவு செய்து அதற்குரிய கேள்வியினை பெற்றுக்கொள்ள முடியும். எஞ்சிய 4 வினாக்களும் திறந்த வினாக்களாக இருக்கும். இவை அனைத்துக்குமே நீங்கள் 5 வினாடிகளுக்குள் விடையளிக்க ஆரம்பிக்க வேண்டும். இந்த திறந்த வினாவுக்கு நீங்கள் எவராயினும் மின் கருவியை அழுத்தி பதில்களை கூற முடியும். இதற்கு நீங்கள் சரியான பதில் கூறும் பட்சத்திலே உங்களுக்கு 20 புள்ளிகள் வழங்கப்படும். ஆனால் தவறான விடை அழித்து விட்டாலோ அல்லது மின் கருவியை அழுத்தி விட்டு நீங்கள் மௌனம் சாதித்தாலோ உங்களது தனிப்பட்ட புள்ளியிலிருந்தும் உங்களது குழுவின் மொத்த புள்ளியிலிருந்தும் 10 புள்ளிகள் கழிக்கப்படும். இதனை விட இந்த சுற்றிலே பொது அறிவு கேள்வியாக ஒரு சிறப்பு கேள்வி காத்திருக்கிறது. இந்த கேள்விக்கான விடையினை நீங்கள் மின்கருவியை அழுத்தி 10 வினாடிகளுக்குள் தெரிவிக்க வேண்டும். இதற்கான சரியான விடையை நீங்கள் தெரிவித்தால் உங்களுக்கு தனிப்பட்ட நபருக்கும் உங்களது குழுவிற்கும் 30 புள்ளிகள் வழங்கப்படும்.
ஆனால் தவறான விடையினை அளித்து விட்டாலோ அல்லது மின் கருவியை அழுத்தி விட்டு நீங்கள் மௌனம் சாதித்தாலோ உங்களது தனிப்பட்ட புள்ளியிலிருந்தும் குழுவின் மொத்த புள்ளியிலிருந்தும் 15 புள்ளிகளை நீங்கள் இழக்க வேண்டி நேரிடும். இந்த சுற்றிலே பொது கேள்விக்கு சரியான விடை கூறுகின்ற குழுதான் மூன்றாவது சுற்றின் முதலாவது தொகுதி கேள்வியை தெரிவு செய்வதற்கான வாய்ப்பினை பெறுவீர்கள். ஆனால் நீங்கள் தவறான பதில் அளித்து விட்டாலோ அந்த வாய்ப்பு எதிர்குழுவிற்கு வழங்கப்படும். சில சமயங்களிலே இரண்டு குழுவினருமே நீங்கள் சரியான விடை அளிக்க தவறுகின்ற பட்சத்திலே முதலாவது சுற்றின் இறுதியிலே எந்த குழு அதிகூடிய புள்ளியினை பெற்றிருக்கிறதோ அந்த குழுவே மூன்றாவது சுற்றின் முதலாவது தொகுதி கேள்விக்கான விடையினை அளிப்பதற்கான வாய்ப்பினை பெறுவீர்கள். சுற்றின் இறுதியிலே தனிப்பட்ட ஒவ்வொரு போட்டியாளர்களிடமும் குழுவின் மொத்த புள்ளிகளும் அறிவிக்கப்படும். நடுவர்களின் தீர்ப்பே இறுதியானது. இவைதான் முதலாவது சுற்றுக்கான நிபந்தனைகள். போட்டிகளை தொடர்ந்து நடத்தி செல்ல திருவாளர் விஸ்வநாதன் அவர்களிடம் போட்டியை கையளித்துக் கொண்டு இது ஐகான் ஐகான் சீசன் 2-வின் முதலாம் சுற்று. உங்களை நீங்களே பிரச்சனைக்குட்படுத்தாதீர்கள். இது இலங்கை மத்திய வங்கி வழங்கும் செய்தி. ட்ரிங்க் பெஸ்டா இருந்தா மட்டும் போதாது, நீங்க குடுக்கிற காசால உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க நாட்டுக்குமே கேட்ட பேர். தூய பணத்தாள்கள் உங்களுக்கு மட்டுமல்ல நாட்டுக்கும் ஆடம்பரமானவை. தூய பணத்தாள்களை உபயோகி அழுக்கான மற்றும் பழுதடைந்த பணத்தாள்களை அருகில் உள்ள வங்கிக்கு சென்று மாற்றிக் கொள்ளுங்கள். முதலில் நாம் அழைக்கின்றோம் ஆசிப். எந்த இலக்கத்தை தெரிவு செய்கின்றீர்கள்? நம்பர் 1. இலக்கம் 1. கைத்தொழில் துறையின் உபதுறைகள் யாவை? இரண்டு துறைகளையாவது குறிப்பிட வேண்டும். தயாரிப்பு தொழில், நீர், மின், வாயு, கட்டடவாக்கம். சரியான விடை. அடுத்த கேள்வி லவீனா. இலக்கம் 5. இலக்கம் 5. புதிதாக ஆரம்பிப்பதற்கு எதிர்பார்க்கின்ற உரிமம் பெற்ற வர்த்தக வங்கி ஒன்றுக்கு தேவையான குறைந்தபட்ச ஆரம்ப மூலதன தொகை எவ்வளவு? 500 மில்லியன். பிழையான விடை. சரியான விடை என்பது ₹5 பில்லியன் என்பதாகும். அடுத்த கேள்வி ஆமீர். இலக்கம் 7. இலக்கம் 7. தொழிற்படை என்பது யாது? 10 வருக்கும் மேற்பட்ட ஊழியத்தை வழங்குவதற்காக பொருளாதார நாட்டில் காணப்படுகின்ற மனிதவளம். தவறான விடை. சரியான விடையை பார்த்தால் பொருளாதார ரீதியில் செயல் திறனுள்ள சனத்தொகை, தொழில் புரிபவர்கள் மற்றும் தொழில் புரிவதற்கு இயலுமையும் விருப்பத்தினையும் கொண்ட 15 வயதிற்கு மேற்பட்ட நபர்கள் என்பது ஆகும். சரி, அடுத்த கேள்வி கீர்த்தனா. எந்த இலக்கத்தை தெரிவு செய்கின்றீர்கள்? இலக்கம் 4. இலக்கம் 4. இலங்கை மத்திய வங்கியினால் 1951 வெளியிடப்பட்ட முதலாவது நாணயத்தாள் தொகுதியில் உள்ளடங்கி இருக்கின்ற நாணயத்தாள்களின் முகப்பு பெறுமதிகள் யாவை? 10 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா. ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிடுகின்றார்கள். சரியான விடை 1 ரூபா மற்றும் 10 ரூபா என்பதாகும். சரி, அடுத்த கேள்வி வருகின்றது ஹமீஸ். உங்களுக்கு எந்த இலக்கத்தை தெரிவு செய்கின்றீர்கள்? இலக்கம் 2. இலக்கம் 2. வியாபாரம் செய்யும் தரமிடலின் டூயிங் பிஸ்னஸ் ரேங்கிங்
பிரகாரம் இலங்கையின் தற்போதைய நிலை யாது? 81வது இடம். பிழையானது. சரியான விடை 85 என்பதாகும். அடுத்த கேள்வி, சுரேகா, எந்த இலக்கத்தை தெரிவு செய்கின்றீர்கள்? இலக்கம் 10. இலக்கம் 10. இலங்கையில் தற்போதுள்ள சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகள் எத்தனை? 9. சரியான விடை. இப்பொழுது 4 இலக்கங்கள் எஞ்சி இருக்கின்றன. மின்கருவியை அழுத்தி நீங்கள் விடை சொல்ல வேண்டும். பதில் தெரிந்திருந்தால் முதலில் யார் மின்கருவியை அழுத்துகின்றாரோ அவருக்கு விடையை தருவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும். வினாகண் 3. காசோலைகள் தீர்ப்பனவின் பொருட்டு தீர்ப்பனவு நிறுவனங்களால் பேணி வரப்படுகின்ற தீர்ப்பனவு முறைமையை குறிப்பிடும் பெயர் யாது? தரப்பட்ட நேரம் முடிவடைந்து விட்டது. சரியான விடை, பிரதிமைப்படுத்தப்பட்ட காசோலைகள் தீர்ப்பனவு முறைமை என்பதாகும். வினா இலக்கம் 6. ஐரோப்பிய மத்திய வங்கியில் இறுதியாக இணைந்த நாடு எது? நேரம் முடிவடைந்து விட்டது. சரியான விடை லட்வியா என்பதாகும். இலக்கம் 8. இலங்கையில் தேசிய வருமானத்தை கணிப்பிடுகின்ற போது அடிப்படை ஆண்டாக எந்த ஆண்டு கருதப்படுகின்றது? சுரேகா. 2002 ஆண்டு என்பது சரியான விடை. வினா இலக்கம் 9. பணிகள் துறைக்குரிய உபதுறைகள் யாவை? சுரேகா. மொத்த சில்லறை வர்த்தகம், சுற்றுலா விடுதிகளும் உணவகங்களும், போக்குவரத்து தொடர்பாடல், வங்கி தொழில், காப்புறுதி உண்மை சொத்து, வதிவிட சொத்துரிமை, அரசு பணிகள், தனியார் பணிகள். சரியான விடை என்று நடுவர்கள் கூறுகின்றார்கள். இப்பொழுது 10 வினாக்களும் கேட்கப்பட்டுவிட்டன. அடுத்து வருகின்றது சிறப்பு கேள்வி. இன்றைய சிறப்பு கேள்வியை கேட்கின்றார்கள் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி ஸ்ரீ பிரசாந்தன் அவர்கள். தமிழின் புகழ்பெற்ற இலக்கண நூல்களுள் நன்னூலும் ஒன்றாகும். இந்த நன்னூலின் ஆசிரியர் பெயர் என்ன? தரப்பட்ட நேரம் முடிவடைந்து விட்டது. யாரும் பதில் கூறவில்லை. சரியான விடை பவணந்தி முனிவர் என்பதாகும். சரி, முதலாவது சுற்றின் நிறைவுக்கு நாங்கள் வந்துவிட்டோம். எவ்வகையில் புள்ளிகள் பெறப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றி அறிவதற்கு நாம் அனைவரும் ஆவலோடு இருக்கின்றோம். இன்னும் சொற்ப நேரத்தில் அந்த விவரங்களை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். போலியான நாணயத்தாள்களை உண்மையான பணமாக பயன்படுத்துவது பாரதூரமானதும் தண்டனைக்குரியதுமான குற்றமாகும். போலியான நாணயத்தாள்களை அச்சிடுவது அல்லது அது தொடர்பான எந்த ஒரு செயற்பாட்டிலும் ஈடுபடுவது தண்டனைக்குரியதும் பாரதூரமானதுமான குற்றமாகும். போலி நாணயம் தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபட்டு உங்களை நீங்களே பிரச்சனைக்குட்படுத்தாதீர்கள். இது இலங்கை மத்திய வங்கி வழங்கும் செய்தி. ட்ரிங்க் பெஸ்டா இருந்தா மட்டும் போதாது, நீங்க குடுக்கிற காசால உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க நாட்டுக்குமே கேட்ட பேர். தூய படத்தாள்கள் உங்களுக்கு மட்டுமல்ல நாட்டுக்கு ஆடம்பரமானவை. தூய படத்தாள்களை உபயோகிங்க. அழுக்கான மற்றும் பழுதடைந்த படத்தாள்களை அருகில் உள்ள வங்கிக்கு சென்று மாற்றிக் கொள்ளுங்கள். முதலாவது சுற்று நிறைவுக்கு வந்திருக்கிறது. பாடசாலை அணிகள் பெற்ற புள்ளிகளை நாங்கள் பார்க்கலாம். பேருவளி அல் ஹுமைசரா தேசிய பாடசாலையினர் 190 புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். அவர்களோடு போட்டியிட்ட வவுனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரி அணியினர் 230 புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். புள்ளிகளின் அடிப்படையிலே முதலாம் சுற்றின் நிறைவிலே
40 புள்ளிகள் வித்தியாசத்தில் வவுனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரியினர் முன்னிலையில் திகழ்கிறார்கள். முதலாவது சுற்றிலே அதிகூடிய புள்ளியினை பெற்று இன்றைய போட்டி நிகழ்ச்சிக்கான சிறப்பு பரிசினை பெறுகிறார் வவுனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரியின் எஸ் சுரேகா. நாங்கள் நேரடியாக இரண்டாம் சுற்றிற்குள் நுழையலாம். நேருக்கு நேரான சவால் சுற்றின் விதிமுறைகள். இரண்டு அணிகளுமே உங்கள் அணிகள் சார்பாக ஒருவரை இந்த போட்டிக்கு அனுப்ப முடியும். இரண்டு நிமிடங்களுக்குள் உங்களிடம் 10 வினாக்கள் வினவப்படும். 5 வினாடிகளுக்குள் நீங்கள் விடையளிக்க ஆரம்பிக்க வேண்டும். விடையினை அளிப்பவர் மின்கருவியை அழுத்துதல் அவசியமாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இதற்கு சரியான விடை கூறுகின்ற பட்சத்திலே உங்களுக்கு 20 புள்ளிகள் வழங்கப்படும். ஆனால் தவறான பதில் கூறிவிட்டாலோ அல்லது மின்கருவியை அழுத்திவிட்டு நீங்கள் மௌனம் சாதித்தாலோ உங்களது குழுவின் மொத்த புள்ளிகளிலிருந்து 5 புள்ளிகள் கழிக்கப்படும். சுற்றின் இறுதியிலே இரண்டு குழுக்களும் பெற்ற புள்ளிகள் அறிவிக்கப்படும். இவைதான் இன்றைய இரண்டாம் சுற்றிற்கான நிபந்தனைகள். தொடர்ந்து போட்டியினை நடத்தி செல்ல திருவாளரசு விஸ்வநாதன் அவர்களிடம் கையளிக்கின்றேன். இது நேருக்கு நேரான சவால் சுற்று. இரண்டாவது சுற்று நேருக்கு நேர் சவால். 10 கேள்விகள் இருக்கின்றன. ஒவ்வொரு கேள்விக்கும் விடை இருக்கும் போது மின்கருவியை அழுத்தி 5 வினாடிக்குள் விடை சொல்ல ஆரம்பித்து விட வேண்டும். கேள்விகளுக்கு செல்லலாம். 2013 இலங்கையின் இறை பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதமாக எவ்வளவு? 5.9. நாணயம் தொடர்பான கற்கை எப்பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறது? நாணயவியல். எந்த உடன்படிக்கையின் கீழ் ஐரோப்பிய ஒன்றியம் தோற்றம் பெற்றது? மஸ்ரிச் உடன்படிக்கை. 2015 ஆண்டளவில் நிறைவேற்றிக் கொள்வதற்கு உலகத் தலைவர்கள் இணங்கிய அபிவிருத்தி தொடர்பான இலக்குகளை குறிப்பிடும் பெயர் யாது? 1000 ஆண்டு அபிவிருத்தி இலக்கு. கடந்த தசாப்தத்தினுள் அறிக்கையிடப்பட்ட அதிகூடிய புள்ளிக்கு புள்ளி அடிப்படையிலான பண வீக்க வீதம் எந்த ஆண்டில் அறிக்கையிடப்பட்டது? 2011. மானிட அபிவிருத்தி சுட்டெண்ணின் பிரகாரம் அதிக தடவைகள் முதலாவது இடத்தை பெறுவதற்கு இயலுமாக இருந்த இரண்டு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக. நுகர்வோர் நிதி மற்றும் சமூக பொருளாதார மதிப்பாய்வை மேற்கொள்கின்ற நிறுவனம் யாது? இரண்டாயிரத்து 2008-2009 உலக நிதி நெருக்கடிக்கு அடிப்படையாக அமைந்த பிரதானமான காரணமாக கருதப்படுவது யாது? துணை முதன்மை ஈட்டுக்கடன் பத்திரங்கள் விற்பனை குறைவடைந்தமை. கொழும்பு பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள கம்பெனிகள் எத்தனை வகையான துறைகளின் கீழ் பட்டியலிடப்பட்டுள்ளன? இலங்கையின் மத்திய வங்கியின் பிரதேச அபிவிருத்தி திணைக்களம் பல்வேறு கடன் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றது. அவற்றுள் நுண்பாக துறைக்கான கடன் திட்டங்களின் பெயர்கள் இரண்டினை குறிப்பிடுக. ஆம், 10 கேள்விகளும் முடிவடைந்து விட்டன. புள்ளிகள் எவ்விதம் அமையவிருக்கின்றன என்பதை இன்னும் சொற்ப நேரத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம். வேகமாக நகர்ந்து விட்டது நேருக்கு நேரான சவால் சுற்று. புள்ளிகளை நாங்கள் பார்த்து விடலாம். பேருவளை அல் ஹுமைசரா தேசிய பாடசாலையினர் 225 புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். அவர்களோடு போட்டியிட்ட வவுனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரியினர் 290 புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். புள்ளிகளின் அடிப்படையிலே இரண்டாம் சுற்றின் நிறைவிலே 65 புள்ளிகள் வித்தியாசத்திலேயே வவுனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரியினரே முன்னிலையில் திகழ்கிறார்கள். இனி நாங்கள் நேரடியாக மூன்றாவது சுற்றுக்குள் நுழைந்து விடலாம். மூன்றாவது சுற்று வர்ண சவால். இதற்கான விதிமுறைகளை நாங்கள் பார்ப்போம். வினா தொகுதிகள் 3 வர்ணங்களுக்கிடையே மறைந்து காணப்படும். ஒவ்வொரு வர்ண தொகுதியும் 3 வினாக்களை கொண்டிருக்கும். நீங்கள் சிவப்பு நிறத்திலான வர்ணத்தினை தெரிவு செய்தால் உங்களுக்கு 30 புள்ளிகள் வழங்கப்படும். நீல நிறத்திலான வினாவினை தெரிவு செய்து சரியான விடை அளிக்கின்ற பட்சத்திலே 20 புள்ளிகளும், பச்சை நிறத்தினால வர்ணத்தினை தெரிவு செய்து நீங்கள் சரியான விடை அளிக்கின்ற பட்சத்திலே உங்களுக்கு 10 புள்ளிகளும் வழங்கப்படும். ஆனால்
நீங்கள் தவறான விடை அளித்து விட்டாலோ அல்லது உங்களுக்கான சந்தர்ப்பத்தில் மௌனத்தினை சாதித்தாலோ இதே ஒழுங்கிலேயே உங்களது குழுவின் மொத்த புள்ளிகளிலிருந்து புள்ளிகள் கழிக்கப்படும். உங்களுக்கு விரும்பிய வர்ணத்தை தேர்வு செய்வதிலும் வினாக்களுக்கான விடை அளிப்பதிலும் உங்களது குழுவினரின் உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 10 வினாடிகளுக்குள் இந்த வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் அளிக்க வேண்டும். நடுவர்களின் தீர்ப்பே இறுதியானது. சுற்றின் இறுதியிலே 2 குழுக்களினதும் புள்ளிகள் அறிவிக்கப்படும். சில சமயங்களிலே 2 குழுக்களுமே சமனான புள்ளிகளை பெறுகின்ற சந்தர்ப்பம் நேருகின்ற போது 2 குழுக்களிலும் வெற்றியாளரினை தெரிவு செய்வதற்காக மேலதிகமாக ஒரு வினா வினவப்படும். இவைதான் 3வது சுற்றுக்கான நிபந்தனைகள். தொடர்ந்தும் போட்டியை சுவாரஸ்யமாக நடத்தி செல்ல திருவாளர் எஸ் விஸ்வநாதன் அவர்களிடம் போட்டியை கையளித்துக் கொண்டு இது வர்ண சவால் சுற்று. முதலில் வருகின்றது கேள்வி. லவீனா, எந்த வண்ணத்தை நீங்கள் தெரிவு செய்கின்றீர்கள்? நீல நிறம். நீல நிறம் மகிந்த சிந்தனை, எதிர்கால நோக்கு என்பதனூடாக 5 மைய நிகழ்ச்சி திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவற்றுள் 3 மையங்களினை குறிப்பிடுக. அறிவு மையம், சுற்றுலா மையம், சக்தி வளம். சரியான விடையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அடுத்த கேள்வி வருகின்றது. ஆசிப், எந்த வண்ணத்தை தெரிவு செய்கின்றீர்கள்? சிவப்பு நிறம். சிவப்பு. 2500 ஆண்டு புத்த ஜெயந்தியை முன்னிட்டு இலங்கை மத்திய வங்கியினால் 1957 வெளியிடப்பட்ட 2 ஞாபகார்த்த நாணய குற்றிகளினதும் பெறுமதி யாது? 10 ரூபா, 1000 ரூபா. தவறான விடை. சரியான விடை இப்படி அமைந்திருக்கிறது, 1 ரூபாய் மற்றும் 5 ரூபாய் என்பதாகும். அடுத்த கேள்வி வருகின்றது. கீர்த்தனா, எந்த வண்ணத்தை தெரிவு செய்கின்றீர்கள்? பச்சை நிறம். பச்சை. திரைசேரி முறிக்கும் திரைசேரி உண்டியலுக்கும் இடையிலான வேறுபாடு யாது? திரைசேரி உண்டியல் பணச்சந்தை நிதிக்கருவி, திரைசேரி முறிகள் மூலதன சந்தை நிதிக்கருவி. சரியான விடை. ஆமீர், எந்த வண்ணத்தை தெரிவு செய்கின்றீர்கள்? சிவப்பு. சிவப்பு. சர்வதேச வர்த்தகத்தில் குறிப்பிட்ட நபருக்கு குறிப்பிட்ட பணத்தை கொடுப்பதற்கு வெளிநாட்டில் இருக்கும் வங்கி ஒன்றுக்கு உள்நாட்டு வங்கி உத்தரவாதம் அளிக்கும் வசதியினை அல்லது ஆவணத்தினை எவ்வாறு அழைப்பார்? நாணய கடிதம். சரியான விடை. அடுத்த கேள்வி சுரேகா, எந்த பச்சை வண்ணத்தை தெரிவு செய்கின்றீர்கள்? வியாபாரம் செய்தல் தரமிடல், டூயிங் பிஸ்னஸ் ரேங்கிங், சுட்டன் எந்த நிறுவனத்தினால் நிறுவனங்களினால் தயாரிக்கப்படுகின்றது? உலக வங்கி. சரியான விடை. அடுத்த வினா செல்கின்றது. ஹாமிஸ், சிவப்பு. சிவப்பு வண்ணம். கொழும்பு பங்கு சந்தையில் தற்போது பட்டியலிடப்பட்ட கம்பெனிகளின் எண்ணிக்கை எத்தனை? 222. தவறான விடை. 293 என்பதுதான் சரியான விடை. கேள்விகள் 6 கேட்கப்பட்டுவிட்டன. 3வது சுற்று நிறைவு பெறுகின்றது. புள்ளிகள் எப்படி அமைந்திருக்கின்றன என்பதை சொற்ப நேரத்தில் பார்க்கலாம். இறுதி போட்டிக்கு செல்ல இருக்கும் அணியினை தீர்மானிப்பதற்கான தீர்மானம் மிக்க அரையிறுதி போட்டியின் 3 சுற்றுகளுமே நிறைவடைந்து விட்டன. புள்ளிகளை பார்த்துவிடலாம். பேருவளை அல் ஹுமைசரா தேசிய பாடசாலை 195 புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். அவர்களோடு போட்டியிட்ட வவுனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரியினர் 330 புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். புள்ளிகளின் அடிப்படையிலே 135 புள்ளிகள் வித்தியாசத்தில் வவுனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரி அணியினர் அரையிறுதி போட்டியிலே வெற்றி பெற்று மாபெரும் இறுதி போட்டிக்கு தெரிவாகி இருக்கிறார்கள். மாணவர்களின் புள்ளி விவரங்களை நாங்கள் பார்த்துவிட்டோம். இப்பொழுது நேரடியாக இணைந்து கொள்வோம் சான்றிதழ்களும் காசாலைகளும் வழங்கும் வைபவத்தோடு. இன்றைய போட்டி நிகழ்ச்சியிலே பங்கு பற்றிய மாணவர்களுக்கான சான்றிதழ்களையும் காசாலைகளையும் வழங்கி வைக்க நாங்கள் அன்பாக அழைப்பது. இன்றைய போட்டி நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபையின் செயலாளரும் இலங்கை வங்கியாளர் நிர்வாகத்தின் உதவி தலைவரும் இலங்கை மத்திய வங்கியின் உதவி ஆளுநருமான திருப்பி சமரசிங்க அவர்கள். ஆமாம், இன்றைய போட்டி நிகழ்ச்சியிலே அதிகூடிய புள்ளியினை பெற்று 5000 ரூபாய் பெறுமதியான காசோலியை சிறப்பு பரிசாக பெறுகிறார் வவுனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரியின் எஸ் சுரேகா.
இந்த அரையிறுதி போட்டி நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றியமைக்காக 50,000 ரூபாய் பெறுமதியான காசோலிகை பெறுகிறார்கள் வேறுவழி அல் ஹுமைசரா தேசிய பாடசாலை அணியினர். இந்த அரையிறுதி சுற்று போட்டியிலே வெற்றி பெற்றமைக்காக ₹1,00,000 பெறுமதியான காசோலிகை பெறுகிறார்கள் வவுனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரியினர். தொடர்ந்து நாங்கள் மாணவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வோடு இணைந்து கொள்ளலாம். வேறுவழி அல் ஹுமைசரா தேசிய பாடசாலையின் MNM ஆசிப், AHM ஆமீர், MHM ஹமீஸ். தொடர்ந்து வவுனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரியின் எஸ் லவீனா, என் கீர்த்தனா, எஸ் சுரேகா. பரிசில்களையும் காசோலைகளையும் வழங்கி வைத்து திருப்பி சமரசிரி ஐயா அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அன்றைய போட்டி நிகழ்ச்சியிலே நடுநன்மை வகித்த நடுவர் குலாத்தினரோடு வினாக்கண்ணுகளை தொடுத்து போட்டியினை சுவாரஸ்யப்படுத்திய மூத்த ஊடகவியலாளர் திருவாளர் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரையிறுதி சுற்று போட்டியிலிருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம். மாபெரும் பிரம்மாண்டமான இறுதி போட்டியோடு சந்திப்போம். இது இலங்கை மத்திய வங்கி நடத்துகின்ற ஐகான் ஐகான் சீசன் 2 பாடசாலை மாணவர்களுக்கான அறிவு தேடல்.